Voyage viewers and subscribers, இன்னைக்கு நம்ம நோ ஸ்டஃபிங் பராட்டால இன்னொரு ஒரு சூப்பரான அடிஷன் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன், விச் இஸ் 150 கிராம்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் உப்பு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துண்டாச்சு. இப்போ நம்ம என்ன பராட்டா பண்ண போறோம் அப்படின்னா பாலக் பராட்டா பண்ண போறோம். ஸோ நான் வந்து இதுல வந்து கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நான் வந்து கிரைண்ட் பண்ணி இதை வந்து பேஸ்டா பண்ணி வச்சுருக்கேன். இதுல நான் வந்து எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து கீரையை வந்து நல்லா பாயில் பண்ணி அப்புறமா அரைங்க, அப்போதான் இந்த பாலக் பராட்டாவுக்கு டேஸ்ட் வரும். நிறைய பேர் வந்து பாலக் பராட்டால வந்து என்ன பண்ணுவானா, கீரையை வந்து அப்படியே அரைச்சு போடுவா, அந்த மாதிரி போடாம இந்த மாதிரி பண்ணி பாருங்க. ஸோ இது எவ்வளோ கீரை நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இங்க பாருங்க, எவ்வளோ சூப்பரா அதோட டெக்ஸ்டர் வந்திருக்கு. நான் எவ்வளோ கீரை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு கப்பு நம்ம அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு கப்பு கரெக்டா வந்திருக்கு. நம்ம எவ்வளோ கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கோமோ அதே அளவு நம்ம வந்து கீரை எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இதுல டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்றேன். ஸோ டெசிகேட்டட் கோகோனட் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் இல்லாம ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க ஃப்ரெஷ் கோகோனட் இருந்ததுன்னா ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பைண்டிங்க்கு வந்து தண்ணி அவசியம் இருக்காது, பட் தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து சப்போஸ் நமக்கு வந்து இதோட வெட்னஸ் வந்து கம்மியா இருக்கு, தண்ணி வேணும் அப்படின்னு தோணுதுன்னா தண்ணி ஆட் பண்ணாம நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணினோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பாலக் பராட்டா பண்ற விதம் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பேர் நிறைய விதமா பண்ணுவாங்க பாலக் பராட்டா. சில பேர் பூண்டு இஞ்சி ஆட் பண்ணி பண்ணுவாங்க, சில பேர் வந்து கரம் மசாலாலாம் போட்டு பண்ணுவா. பட் இந்த பாலக் பராட்டா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் சொல்கிற ஸ்டைலில் நீங்கள் பண்ணுறது, நான் யூஸ்வலாக பாலக் பராட்டா பண்ணுறப்போ இது மாதிரி தான் பண்ணுவேன். நம்ம கொஞ்சோண்டு கோகோனட் யூஸ் பண்ணினதுனால அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக வரும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மாவும் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் இந்த மாவு வந்து பிசைஞ்சிருக்கோம் இன்னைக்கு. ஸோ இது நல்லா பைண்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயில் போட்டுக்கணும். ஸோ ஆயில் போட்டு இப்போ நம்ம நல்லா இதை வந்து மாவை வந்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே பாருங்க, நம்ம பராட்டா மாவு வந்து சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம வந்து எப்போதும் போல என் பொண்ணு வந்து இதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. நேத்ரா சரியா இருக்கா? சரியா இருக்கா பட்டு? இப்போ நான் வந்து இதில் எண்ணெய் தடவி இதை வந்து கிரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து கவர் பண்ணி வைக்கலாம். சூப்பரான பராட்டா மாவு வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக இதை வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸில் டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பராட்டா இடறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இருக்கேன், ஃப்ளாட்டாக தட்டியாச்சு. இப்போ வந்து மாவில் இதை வந்து கொஞ்சோண்டு தோச்சுட்டு அதுக்கப்புறம் இடறதுக்கு ஆரம்பிக்கலாம். உங்கள் சப்பாத்தி கல்லை வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க இப்போது, சூப்பராக லோ ஃப்ளேமில். ஸோ நம்ம பராட்டாவை வந்து நல்லா இட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம பராட்டா வந்து கல்லில் இப்போ போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சூப்பராக வந்து கல்லில் இந்த பராட்டாவை போட்டிருக்கோம். இப்போ நம்ம பராட்டா மேலே எண்ணெய் போடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணின்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம பராட்டா வந்து எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நம்ம பாலக் பராட்டா நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பராட்டா பாலக் பராட்டா பண்ணுறப்போ பாலக்கை வந்து பாயில் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பராட்டாவோட டேஸ்ட் ஃப்ளேவரே வந்து சூப்பராக வரும். இந்த பாலக்கு வந்து யூஸ்வலாக ஒரு பச்சை டேஸ்ட் இருக்கும், அந்த பச்சை டேஸ்ட் வராமல் நமக்கு வந்து சூப்பராக பாலக் பராட்டாவோட ஒரிஜினல் டேஸ்ட் வரும்.
அதோட சேர்த்து நம்ம வந்து டெசிகேட்டட் கோகனட் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டெசிகேட்டட் கோகனட்டோட டேஸ்ட்டும் பாலக்கோட டேஸ்ட்டும் அப்படியே ஜாயின் ஆகிறப்போ செம்மையாக இருக்கும். அதனால நீங்கள் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பரோட்டா வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. நம்ம சூப்பரான பாலக் பரோட்டா வந்து நம்ம சர்வ் பண்றதுக்கு கரெக்டா வச்சிருக்கோம். சோ இந்த பாலக் பரோட்டாவை வந்து நீங்க தயிரோட தொட்டுண்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ஊறுகாய் தானே இருந்ததுன்னா அதோடயும் தொட்டுண்டு சாப்பிடுங்க. இதுக்கு ஸ்பெஷலா நம்ம சைட் டிஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இதுல தேங்காய் அண்ட் தயிர் போட்டதுனால இதோட டேஸ்ட் வந்து அப்படியே என்ஹான்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து சூப்பரான டேஸ்ட் வரும். சோ இந்த ரெசிபியை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஸ்டைல்ல நீங்க பாலக் பரோட்டா வந்து இதே மாதிரி பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். இந்த ரெசிபி நீங்க என்ஜாய் பண்ணீங்க, இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.